ஸோ ஹை கை இஸ் வெல்கம் டு ஏஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இந்தியாவிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பிஸ்ட் வந்து பல பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ கடைசியாக அந்த பிளக்கின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆம்னி அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னா நேற்றி கூட நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் ஸோ நான் நிறைய பேர் கூட பார்த்திங்கன்னா ஆமா ப்ரோ எஸ் ப்ரோ எனக்கும் வரலாம் சேம் ப்ரோ அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னது ஆகா நமக்கு மட்டும்தான் வரலன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட வரலை ஸோ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படினாரு ஸோ நானும் ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க அப்படி அவர் என்ன சொன்னார் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ அவர் வந்து என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா அப்போ நானே போடுறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேஸ்ட் எங்களுக்கு இருக்கிற செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கேச் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் டெலிட் கொடுத்துட்டு நீங்கள் இந்தியன் பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கேச் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அழிக்கணும் டெலிட் பண்ணணும் நான் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றதையும் போடுறேன் ஸோ நீங்களே பாருங்கள் ஓகே ஸோ உங்கள் மொபைலில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஆப் செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே தான் போகணும் பார்த்தீங்கன்னா அந்த வரைக்கும் செட்டிங்ஸு ஸோ அடையே கீழே வந்தவனால் அங்கேடா ஆப் செட்டிங்ஸ் இருந்தோ ஆப்ஸ் அப்படின்னு இருக்குதா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரீசெண்ட்லி ஓப்பன்ட் ஆப்ஸ்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் ஸோ ஆல் நைன்டி எயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆப் இருக்குது செல்லில் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் ஸோ அதில் நம்ம வந்து இந்தியன் பேஷன் த்ரீ டே க்ளிக் பண்ணோம் பார்த்திங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நம்ம காமிச்சு பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்சுன்னு இருக்கும் ஸோ அந்த கேட்சை க்ளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்தியா மர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாரு ஸோ இப்போ நம்ம வந்து கேட்சு க்ளியர் பண்ணிட்டோமா இப்போ நம்ம வந்து நேராக ப்ளக் இன் ஆப்புக்கு போய் நம்ம காப்பி பண்ணிட்டு வருவோம் ஸோ வந்து ஒர்க் ஆக இல்லையத பார்த்துருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளக்இன் ஆப்பில் வந்தாச்சு ஸோ அதை பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் போட்டு அந்த ஆமினி இருக்குது பார்த்தீங்களா அதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம போயிட்டு இது அப்படியே மினிமைஸில் இருக்கட்டும் நம்ம இந்திய மிஷினி நேராக போயிக்குவோம் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து எங்கூடா ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஓகே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆச்சு ஸோ ப்ளக்இனில் போயிட்டு இன்ஸ்டாவில் கொடுத்துடும் பார்த்தீங்கன்னா விளம்பரம் வரும்னு நினைக்கிறேன் ஆமாங்க பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் வருது ஸோ விளம்பரம் ஓடி முடிக்கட்டும் ஸோ வந்து ஃபைல் வந்து லோடாக இல்லைன்றத பார்த்துடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஆயிட்டு வருது ஸோ விளம்பரமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஸோ ஃபைல் லோடில் வந்துச்சு ஓகே பார்த்தீங்கன்னா வேற லவ்லேயே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மோடு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன மோடினு கேட்டிங்கன்னா அந்த எலிஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்றும் அப்புறம் அந்த ஆம்னி கார் இருக்குது பாருங்கள் அது ஒன்றும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ ரெண்டுத்தையும் வந்து ஃபைல் லோடு வந்துருச்சு ஸோ நெட்டை ஆஃப் பண்ணிக்கோம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா அதாவது விளம்பரம் பார்த்தீங்கன்னா சரமாரியாக போட்டு தாக்க ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா அப்புறம் கடுப்பாக கேமே மூடி வச்சுருவோம் ஓகே இப்போ நம்ம வந்து எலிஃபண்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஆறு தானுங்க ஆ ஆறு தான் ஓகே போடுறான் ஓகே என்ன குட்டையாக இருக்குது ஓ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே நின்று இருக்குது வேற ஒன்றும் இல்லை நம்ம என்னடா எலிஃபண்ட் எடுத்துக்கொண்டாருக்குன்னு பார்க்குறேன் ஓகே எங்கள் எலிஃபெண்ட் சர்க்கஸில் இருக்கிற மாதிரி த்ரீ சிக்ஸ்டிக்கு ஃப்ளிப் அடிக்குதுங்க அப்புட்றா பார்த்தீங்கன்னா வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அடிக்குது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு எவ்வளோ ஹைட்டுன்னு தெரிய முடியல இருங்க நம்ம வந்து சமமான சர்ஃபேஸுக்கு போயிட்டு போடுவோம் எலிஃபென்ட் கூட எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்கன்னா மொட்டாமாக்கும் எலிஃபண்ட்டுக்கும் ஒரு ஒன் டோன் போட்டுருவோம் வருங்க சரி இந்த இடத்தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் இருங்க இந்த இடத்துல எலிஃபண்டை போட்டு அப்புறம் தான் வந்து ஆம்னிக்கு வந்து பொறுமையாக பார்ப்போம் எங்கடா எலிஃபண்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட்டு வந்ததை பார்த்தினா போடவே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து வரவே இல்லை அதான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னா வந்து எங்க டரலாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கன்று பார்த்தினா மொட்ட மாட்டே பார்க்குது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அதுவும் டைர் இருக்குது அட்டாக் பண்ணுது டேய் ஹிடே டேய் ஓகே எங்க மொட்டை அம்மா அங்கே இங்கே தள்ளிட்டு வந்துடுச்சுங்க என்னங்க யானா சார் என்ன சார் போடுறா போடு இப்போதான் யா மொட்டை அம்மா பார்த்தீங்களா பாக்ஸிங்கில் போயிட்டுருந்துருக்காப்பில் போடுறான் கமாண்ட்றான் ஓகே போடுறான் ஏய் என்னங்க ஒரு அடியில் தலை திரும்பிக்குச்சு வேணா வேணாம் அடிக்க வேணாம் பாவம் ஏ டே டேய் போதும்டா டேய் வந்துடுறா பின்னாடி போதும்டா பாவம்டா இருங்க ஒரே ஒரு அடி ஓகே உங்கடா தம்பி ஏய் தம்பி எங்கடா எங்க ராக்கெட்லான்னு சொல்லிட்டு சுட்டுதல் ஆளே காணாங்க பறந்துட்டாங்க சரி இப்போ நம்ம வந்து ஆம்னி கார்ார் இதெல்லாம் ஆட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஒரு வழியாக போட்டு வேறு இல்ல வழி ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்னி கார் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே பார்த்தீங்கன்னா என்னடா முன்னாடி ஹெட்லைட் தானோடா அது ஆமாங்க ஹெட்லெட் தான் அந்த போலீஸ்லாம் அந்த சைடுன்னு பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அது வேற ஒன்றும் இல்லை ஓகே பார்த்தீங்கன்னா ஆம்னி கார் நல்லா இருக்குது ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஓகே கலர் மாற்ற முடியுதா பார்த்தீங்கன்னா வந்து கலர்லாம் மாற்ற முடியலங்க என்ன அங்கே போங்க பரவாயில்ல பார்த்தீங்கன்னா வந்ததே பெருசு எதுவும் குத்தம்லாம் சொல்லக்கூடாது ஓகே பரவாயில்ல இன்டீரியர் பரவாயில்லங்க பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி வைப்பர்லாம் இருக்குதுங்க விண்ட்ஷீல்டுக்கு அதே மழை பெஞ்சால் தொடச்சதான்னு நினைக்கிறேன் ஓகே லெவலில் இருக்குது இந்த ஆம்னி கார் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாகவும் போகுது ஏன்னா கடத்தல் வண்டி இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து படத்துலலாம் கடத்திட்டு போவாங்க இல்லை அதான் இந்த வண்டிக்கு பேரே பார்த்தீங்கன்னா கடத்தல் வண்டி தான் சரி இப்போனா ஆம்னி கார் எலிஃபெண்டெல்லாம் வந்து விட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கார் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுனா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும் அந்த காரு நான் மாதிரி நல்லா இருக்குது இப்போ வந்துருக்க மாடல் ஸோ இப்போ நம்ம வந்து ஷ்விஃப்டு காரை போய் காப்பி பண்ணிட்டு வருவோம் ஸோ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம் ப்ளக்கின்ல அதுவும் ஒர்க் ஆகும் இருந்தாலும் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்களே பாருங்கள் ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து லோடன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு காரை காப்பி பண்ணிட்டு ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை ஃபெயில்டு லோடு ஃபெயில்டுனா அது அப்படின்னு பார்த்தா நெட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து ஆன் பண்ணாமல் ட்ரை பண்ணிடாதீங்க அப்புறம் எனக்கு நடந்த சங்கடம் தான் உங்களுக்கும் வந்துடும் ஓகே சரி நெட்டாக ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம வந்து ஷிஃப்ட்டு காரை வந்து போடுவோம் ஸோ எப்படி இருக்கும் பார்ப்போம் ஸோ வந்து நியூ மாடல் தான் நினைக்கிறேன் எட்டு தனடா சிற்கோடு நான் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகே இப்போனா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துருச்சு அந்த சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா கோடி நன்றிகள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தார் கேச்சை வந்து ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க் ஆகிடுச்சு ஓகே இன்டீரியராக நல்லா இருக்குது ஏன்னா கலர் என்னங்க வெயிலில் வச்சு வெளுத்து போன மாதிரி கலரு இருங்க நம்ம செல்லில் கலர் வந்து மாற்ற முடியுதா இல்லைன்றதை ட்ரை பண்ணி பார்த்துடோம் அதையும் ஓகே இப்போனா வெயில் பார்த்து நிப்பாட்டுவோம் ஏன்டா இப்படி நிப்பாட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழக எடுக்கணும்ல அப்போனா வந்து டக்குன்னு அப்படியே வீட்டில் வந்து தமிழில் அதனால தான் ஒன்றும் இல்லை இப்போதான் இதான் நம்ம காரு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வெளுத்து போன மாதிரி இருக்குது கலரு பரவாயில்ல பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குது ஏங்க தூரத்துலேருந்து பார்க்க ஷிஃப்ட் மாதிரி இல்லைங்க என்னங்க அது சரி இப்போ நம்ம வந்து இந்த காருக்கு வந்து கலர் மாற்ற முடியுதா இல்லை அப்படின்றத பார்ப்போமா இருங்க ஓகே கலர் மாற்ற முடியுதுங்க போடு வேறு லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு பிளாக் ஒயிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஷிஃப்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியும் அது பார்த்திங்கன்னா பழைய மாடல் ஸோ இப்போ நம்ம வந்து ரெட்டு வச்சுக்குவோம் பார்த்திங்கன்னா வந்து ரெட்டு நல்லா இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது சரி பரவாயில்ல ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ரைடு எடுத்துகிட்டு போமா எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு ஓகே அப்போனா வந்து ஒரு யூடியூப் நான் போடுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் போல் நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜிஎஸ் பார்க்கு அந்த மாதிரி நியூ மேப்புன்னு போட்டுருந்திங்களா ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்துருந்துச்சு ஸோ அது பார்த்தினா நம்ம வந்து என்னதுங்க அந்த இன்டர்நெட் ஆப்ஷனில் போய் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்குதா இல்லை அப்படின்றத பார்ப்போம் ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாளைக்கு பார்த்தினா நான் வந்து பழைய வருஷம் ஏற்றி உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் ஸோ எப்படி பழைய வருஷம் ஏற்றுறது அப்படின்றும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் போடுறேன் ஓகே ஸோ வந்து எப்படி பழைய வருஷம் ஏற்றி அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி அந்த பார்க்கில் அப்படி என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும் ஓகே ஸோ அப்போ நம்ம வந்து அந்த பார்க்கு போவோம் ஸோ இந்த மலை மேலே தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த பார்க் வந்து வந்துருந்துச்சு அதாவது இந்த இன்டர்நெட் ஆப்ஷனில் போய் நம்ம பேஸ் பண்ணணும்னா இந்த மலை மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஜிஎஸ் பார்க் அப்படின்னு வரும் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சேனல் வந்து வீடியோ போட்டிருந்தாரு ஸோ நானும் பார்த்தேன் ஸோ நம்மளை வந்து மென்ஷன் பண்ணலாம் சேனலில் வீடியோ போடுறாங்க பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவ்வளோ ஒருத்தனாலும் இல்லைங்க ஏங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்க் இல்லை அப்படின்னா நம்ம நினச்சது தான் ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா பழைய வருஷம்னா எப்படி ஏற்றுறது அதில் ஏற்றி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆப்ஷன் வந்து நம்ம அந்த லிங்க் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நம்ம போடுறோம் ஓகே ஸோ நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோ போடுறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த சே அதாவது கேமிங் இன்டிடியூட்டில் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் வீடியோ போட வேண்டியது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்யூஷன் சொல்லிட்டாரு ஸோ நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர்லாம் வந்து காத்திருக்க வேண்டாம் அது காக்க வைக்க வேண்டாம்னால தான் வந்து சீக்கிரத்தில் வீடியோ போட்டேன் ஸோ ஸ்பைடர்மேன் மேன் வந்து வரப்போகுது ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் ட்ரீம் மாஸ்டர் அது பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குவாலிட்டி தான் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும் லெவலில் ஸோ பார்த்தீங்கன்னா நானே இந்த வந்து இந்த கேம்லாம் இல்லை அது பார்த்திங்கன்னா லேண்டு அந்த சேனலில் போட போகிறேன் ஸோ அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்தோடய புட்ஸ் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஏஎஸ் ஸ்கார் சம்பான் சேனலமாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ